வணக்கம், நான் உங்கள் பிரகாஷ். வெல்கம் டு லேர்னிங் பிகைண்டியன்ஸ், கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு HS கோட், ஆம்னி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன் தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரடக்ஷன் ஆஃப் HS கோட். HS கோட் என்பது உலகம் முழுவதும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா வாட் இஸ் HS கோட்? HS கோடுனா ஆர்மனைஸ் சிஸ்டம் கோட். இதை வந்து HDSனும் கால் பண்ணுறாங்க, ஆர்மனைஸ் ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல் கோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 கண்ட்ரீஸில் இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 5000 கமாடிஸ் வந்து இது அப்ராக்சிமேட்டாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆர் டேரின் HS கோட் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் ரைட். இப்போ வந்து WCO வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து 6 digit HS கோட்ஸாக இது பண்ணிடுவாங்க. சம் ஆஃப் த கண்ட்ரீஸில் இது வந்து 6 ஆகலாம், 7 ஆகலாம், 8 ஆகலாம், 9 ஆக, 10 ஆக கூட இருக்கும். இன் இந்தியா வி ஹவ் 8 டிஜிட்ஸ் ஆஃப் HS கோட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப். இன் இந்தியா வி ஹவ் 8 டிஜிட்ஸ் ஆஃப் HS கோட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ். HS கோட்னா என்ன? ஒரு காமன் டிஸ்கிரிப்ஷனாக கஸ்டம்ஸ் லாங்குவேஜாக யூனிவர்சலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேஸ்கெட் பால் இருக்குது. அந்த பேஸ்கெட் பாலோட HS கோட் என்னன்னா 95 6 6 2 3 0. இது ஆல் ஓவர்லேயும் சேம், இந்தியாவிலையும் இதே தான். பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 95 6 6 2 3 0 தான் அதோட இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனடாலையும் இதே HS, ஒரு பேஸ்கெட் பாலோட HS கோடு வந்து 95 6 6 2 3 0 வரும். அதே மாதிரி இது ஒரு எல்லா கண்ட்ரிக்கும் சேம். சைனாலேயும் இதே சேம் தான், சவுத் ஆஃப்ரிக்காலும் இதே சேம் தான், நெக்ஸ்ட்டு யூகேலையும் இது வந்து சேம் தான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் HS கோட். HS கோட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்குறேன்னா HS கோட் ஃபார் பக்கிள்ஸ், பக்கிள்ஸ் ஒரு HS கோட் வந்து 83 08 90 90. இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 83 08 90 99. இந்த 83 என்பது ஒரு சாப்டர், அந்த HS கோட சாப்டர். 08 என்பது HS கோடில் சாப்டரோட ஹெட்டிங். அந்த நெக்ஸ்ட் உள்ள 90 என்பது அந்த ஹெட்டிங்கில் உள்ள சப் ஹெட்டிங். நெக்ஸ்ட் உள்ள 99 வந்து ஒரு சாப்டரில் ஹெட்டிங்கு சப் ஹெட்டிங், அதுக்குள்ள ஒரு சப் டிவிஷன். 83 இஸ் த சாப்டர், 08 இஸ் த ஹெட்டிங் ஆஃப் த சாப்டர், 90 இஸ் த சப் ஹெட்டிங் ஆஃப் த சாப்டர், அண்ட் 99 இஸ் த சப் டிவிஷன் ஆஃப் த சப் ஹெட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறீங்கன்னா இது வந்து 21 செக்ஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. 21 செக்ஷன்ஸ் வந்து 98 சாப்டர்ஸாக வந்து பைஃபிரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த HS கோட் வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் மேனரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரம் த ரா மெட்டீரியல், நெக்ஸ்ட்டு டூட செமி ப்ராடக்ட், அண்ட் நெக்ஸ்ட்டு டூட ஃபினிஷ் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல், நெக்ஸ்ட்டு ஒரு செமி ப்ராடக்டாக வரும், நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் ப்ராடக்டாக வரும். இதை நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 வந்து லைவ் அனிமல்ஸ் வரும், அது ரா மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 என்பது மீட், அனிமலோட மீட் வரும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 16 வந்து ப்ராசஸ்ட் ஆர் குக்குடு மீட்டு, இது செமி ஃபினிஷ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு சாப்டர் 41 ஸ்கின் அண்ட் லெதர் ஆஃப் அ அனிமல். நெக்ஸ்ட்டு 42 என்பது ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெதர். நெக்ஸ்ட்டு 64 வந்து ஃபுட் ஓர் ஆஃப் லெதர், அதாவது ஒரு லைவ் அனிமலில் ரா மெட்டீரியல் வந்து ப்ராசஸ் குக்கு செமி ப்ராடக்ட்லேருந்து லாஸ்ட்டாக ஃபுட் ஓர் அண்ட் ஆர்டிகல் அல்லது ஒரு ஃபினிஷ் ப்ரா, இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் மேனராக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணுன்னா, இதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சாப்டர் 1 சாப்டர் 2 1 பார்த்தோம், இப்போ சாப்டர் 6 பார்க்குறோம், லைவ் 3. நெக்ஸ்ட்டு சாப்டர் 7 வந்து வெஜிடபிள், லைவ் 3லேருந்து வர வெஜிடபிள். நெக்ஸ்ட்டு சாப்டர் 8 வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் ஆறு. நெக்ஸ்ட்டு 44 வுட் ஆஃப் எ ட்ரீ. நெக்ஸ்ட்டு 47 வந்துட்டு அந்த உட்லேருந்து வர உட் பல்ப்பு. நெக்ஸ்ட்டு 48 அந்த உட் பல்ப்லேருந்து வர பேப்பர் அண்டு பேப்பர் போர்டு.
இந்த சாப்டர் 49 பேப்பர் போர்டில் வந்து வருது. நெக்ஸ்ட்டு வந்து புக்கு, அதில் வந்து பிரிண்டர் புக்ஸ் வருது. இப்போ வந்து நம்ம இந்த 21 செக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 வந்து லைவ் அனிமல்ஸ், செக்ஷன் 2 வந்து வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ், செக்ஷன் 3 வந்து அனிமல்ஸ் ஆர் வெஜிடபிள் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், செக்ஷன் 4 வந்து ப்ரிப்பேர்டு ஃபுட் ஸ்டஃப்ஸ், செக்ஷன் 5 வந்து மினரல் ப்ராடக்ட்ஸ், செக்ஷன் 6 வந்து ப்ராடக்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ், 7 வந்து பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் ஆர்டிகல்ஸ், 8 வந்து ரா ஐஸ் அண்ட் ஸ்கின் அண்ட் லெதர், 9 வந்து வுட் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் வுட், 10 வந்து பல்ப் ஆஃப் ஃபுட் ஆர் அதர்ஸ், 11 வந்து டெக்ஸ்டைல் அண்டு டெக்ஸ்டைல் ஆர்டிகல்ஸ், 12 வந்து ஃபுட்வேர் எட்கியர் அம்பர்லாஸ், 13 வந்து ஆர்டிகல் ஆஃப் ஸ்டோன், 14 வந்து செமி ப்ராடக்ட்ஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், 15 வந்து பேஸ் மெட்டல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் பேஸ் மெட்டல்ஸ், 16 வந்து மிஷினரி மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், 17 வந்து வெஹிக்கல்ஸ் ஏர்கிராஃப்ட் வெசல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட். Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.